உங்க திறமையை பார்க்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம். நீ லாரி ஹெட் லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். டேய், மாமனாரன் கூப்பிடாம மடையா. அங்க பாரு. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல ஒன்ன மாதிரி தான் சாருன்னானுங்க. இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சினானுங்க. எதுக்கு? இதுங்கெல்லாம் என் பொண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க. பிரிப்பு கொடுக்க முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டேன். நீயும் அதே கேஸ் தான். என்னங்க இது அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு. அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏடா, கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலயும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் முகூர்த்தம் பாக்குறீங்களா? அசலட்சுமி இங்க வா. இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ. சார், டேய், இந்த சாரு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ண? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ண கூடாது. என்னங்க, என்ன ஆச்சு? பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கிறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னைய நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கிறத இப்ப பொண்ணை கட்டிக்க சொல்லு. டேய் வாங்கடா மாலையா, குடியா. டேய் வாங்க குடியா மாலையா, போடுறா. நீயும் போடு, ரெண்டு பேர் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க. போங்க கோயிலுக்கு, குட்டி போயா. எப்படியா சாமர்த்தியா? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெற்றிருக்கேன்ல. அப்பா, அப்பா நான் ஜெயிச்சிட்டேன், அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அடியே, நம்ம வீட்டுல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுலம்மா ஜெயிச்சே? ஓட்ட பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை, 20 முறுக்கு, 20 சீடை, 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன். அந்த அருவாளோட ஒரே வட்டை வெட்டி போடுறேன். அடியே, உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டான். அடியே போங்கப்பா, அது விட முக்கியமான விஷயம், மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. நல்ல வேளை திங்காவ நீ வச்சிருந்தியே, இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு, கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின் குறிப்பு: அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே, உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி. அதை விட முக்கியம், நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதிருக்கான். இப்பவே போறேன், மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும். யோ தரகர, மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு, உடனே நாலு இடத்துல போய் பொண்ண பார்க்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நல்ல குடும்பம் பாத்துக்கா போச்சே. கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்க போல் இருக்கே. நல்ல இடமெல்லாம் வேண்டாம், ஒரு குழப்பமான குடும்பமா வேணும். குழப்பமான குடும்பமா? சொல்ற நல்லா கேட்டுக்க. பொண்ண பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும், அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும், கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும், முடிஞ்சா எங்களை கூட நாலு சாத்து சாத்தணும். அத பாத்து ஏன் மாப்பிள்ள, மாமா இந்த குடும்பம் வேண்டாம், உங்க குடும்பமே மேலு, உங்க பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும். சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம். எந்த மாதிரி குழப்பம்? தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவா வெட்டுதான். யார் யாருக்கு? மாமனாருக்கு மருமகனுக்கு தான். அதான் எனக்கு வேணும். இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்க போகணுமா? பொன்னார் மேனியனே, பூரி தோலை ஆரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே. பொன்னார் மேனியனே, பூரி தோலை ஆரை போன உடனே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்ன. இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க. அதானே என்ன நுத்தானே?
வீடே தெய்வாம்சமா இருக்கு. வாங்க 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 வர்றவங்க வாங்க உட்காருங்க. அன்பே சிவம், அன்பே சிவம், இது நம்ம வீடு தானுங்களே. இந்த உலகத்துல யாருக்கும் எந்த வீடும் சொந்த இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க திரிஞ்சிட்டோம். யார கேட்டா திருந்தீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? என்னமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல, எல்லாமே உல்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி பொண்ணு சமையல் கட்டில இருக்க? மாலா காப்பி கொண்டாம. அச்சுச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானு போல் இருக்கே. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குங்க. சுண்ணாம்பு இருக்கு, போடா விளக்கண்ண. வெட்டு குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களடா. இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணோம்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள, பொண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள சம்பளத்துலதான் குடும்பமே உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமக அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே. போது நிறுத்துங்க, ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இனிமே உண்மை மறைக்கிறது தப்பு. அப்படி பொங்கி எழுங்க. என்னடி பெரிய உண்மை? உன் புருஷன் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். பொய்யுங்க, இவன் புருஷன் தான் சோம்பேறி குடிகார. இதனாலதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு என் புருஷனுக்கு தகராறு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னமா ஒண்ணுமே இல்லைங்கிறாரு? நீங்க நம்பலனா நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாருங்க. நீ மட்டும் என்ன, நானும் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாரு. போங்கடி, ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க. இதோ இதுதாங்க என் புருஷன். இவனுக்கு தான் இந்த வீட்டு மருமகன்களா? அது என்ன அவன் தலையை கிரைண்டர் குளுட்ட மாதிரி வந்து நிக்கிறான்? ஏய், எங்கடா அவனுக்கு ஒரு கையை காணா? ஒரு தகராறுல மாமனார் கையை வெட்டி விட்டாரு. இது வெளியே தெரிய கூடாது, ரூம்புக்குள்ள இருந்தோம். வர்றது பெரிய இடத்து மாப்பிள, எப்படியாவது வளர்ச்சி போடணும் தான் இந்த ஏற்பாடு. மாமா, இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம். இப்ப சொல்லு, என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லுமா? வேணா வேணா, வேற பொண்ணு பாப்போம். உன் புடுங்கல் தாங்க முடியலடா. இனிமே இந்த பொண்ணு பாக்குற விஷயத்த விட்டுருவோம். ஏன் எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏய், என்னடா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கற? உன்னை நம்பி நான் நாகலட்சுமிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன். நாகலட்சுமியா? எனக்கு பொருத்தமாவே இல்லையே. டேய், அது என் பொண்டாட்டி, உனக்கு எப்படி பொருந்து? நான் சொல்றது நவலட்சுமி. ஓஹோ, இந்த நாகலட்சுமி நவலட்சுமி எல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். ஐயோ, மகாலட்சுமி என் ரெண்டாவது பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். திரும்ப கேட்டா அவன் உதப்பான். உங்க மகாலட்சுமி இல்ல மாமா, நான் ஒரிஜினல் மகாலட்சுமி சொன்னேன். ஒரிஜினல் மகாலட்சுமி நீ நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, ஒரு சொல்ல கேள்விதான். சொல்ல கேள்வி வச்சுட்டு ஏன்டா இப்படி அலையறீங்க? ஒரு பொண்ணுனா இப்படி இருக்கும் சொல்லுங்கடா. எனக்கு ஒரு ஃபேமிலி டைப்பா வேணும். ஃபேமிலி டைப்னா எப்படி? நாலஞ்சு குழந்தைகளோட வா. நீளமான மூக்கு, நீளமான மூக்கு, அது கழுகுக்கு தான் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அகலமான நெத்தியில அளவான பொட்டு, மூக்கு மூலமா ஒரு குடும்ப பாங்கான பொண்ணை நான் எதிர்பார்க்கறேன். டொனேஷன் சார், கிரீன் கிராஸ் சொசைட்டி சார், ப்ளீஸ் சார். சாரி சார், தேங்க் யூ. ஹலோ மேடம். ஆப்ல சிக்னல் போட்டா அவனும் பின்னால இருந்து சங்கு பிடிக்கிறான். சீக்கிரம் வந்து வண்டியில உட்காருங்க. என்ன மாப்ள, திடீர்னு கோவிச்சுட்டு கார் விட்டு இறங்குறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, இன்னும் ரெண்டு மூணு இடம் பார்ப்போம். வேண்டாம் மாமா, நான் பொண்ணை பார்த்தாச்சு. மாப்ள, இந்த ஏரியாவில பொண்ணு பார்க்க போறேன். ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல, அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இருமா, கல்யாணம் தண்ணிக்கு நாங்க பண்ணி தெளிச்சுக்கிறோம், இப்போ நீ தெளிக்க வேண்டாம். ஏய், இது எங்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு, போங்க. அந்த சந்தில இருந்தால நாங்க வர்றோம். ரெண்டா நம்பர் வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கமா இடது பக்கம் இருக்கு, போங்க. குளிக்கிறியாக்க? என்ன வர சோப்பு? நீ எல்லாம் சோப்பு போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுரா. ஏமா, இந்த ரெண்டாம் நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பாக்க சொல்லுவ போல இருக்கு. ஐய அம்மா, இது என்னப்பா நெருவுது? கண்ணு இல்ல, பாத்து போறதானே. ஐயாப்பா, இது அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அட, அது இல்லப்பா வீடு. அட, அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல.
ஐயோ, இனிமே இவங்க கேட்டா நாரி போடு. மாப்ள லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா? ஏமா இந்த வாடி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையிலே கடைசி ஊடுங்க. ஓஹோ, இதே வரிசையிலே கடைசி வீடா? வாங்க. அந்த சோர்தலை கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கா. மாப்ள கவனிச்சிட்டீங்களா? என்னைய வீடு இது? புறா குண்டு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்ததா நம்ம வீட்டுல விளக்க ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம். எங்க வீட்டுல சுவிட்ச தட்டாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச தட்டா சுவிட்சே எரியுமியா? சார், ஐயா, இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜெட்ல இருக்கணும் மாப்பிள. ஐயா ஐயா, உள்ள யார் பாருக்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. ஆமா, ஓ மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்கிற மூஞ்சிய சொன்னேன். அப்பா, யாரோ வந்திருக்காங்க. இடமா யார் நீங்க? என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா? இவர் யாரு? உள்ள வரலாமா? இவர் உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க. வரலாமா? வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல, உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயா, நீங்க உட்காருங்கிறதுக்காக தான் விரிச்சேன். இல்ல, எங்க ஊர்ல பாய் போட நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல, ஆமா, பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், யாரு வெத்தல போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சார்? அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நான் கூட 500 ரூபாய் போட்டேன். சரி, அப்பதான் உங்களை முதல் தடவை பார்த்தேன். சரி, அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி, அதான் உங்களை நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து பொண்ணை பார்த்தானா? சரி, புடிச்சு போச்சா? சரி, சம்பந்த பேச வந்திருக்கோம். இது சரியில்லையே. எனக்கு சரி, இங்க என்ன சொரி? இந்த பாருங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுற என்ன, அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவருக்கு தெரியலையா? டேய், முடியாதாண்டா, வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காருங்களா? பொண்ணை கொடுக்க போறாரா இல்லையானே என்ன தெரியல, அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்பிள, இனி தீ குளிக்கிற தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா, அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே, அந்த ஆள் மூஞ்சியை பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னியே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு, பார்த்தோம்னா அசந்து பொத்துன்னு ரூம்குள்ளே விழுந்துருவேன். ஐ மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா அது, தேவலோகத்துல இருந்து தேவதையா வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இது என் 9வது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்திருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்பிள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா, பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது, பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையாது? பின்ன என்ன குழவையாது? அது இல்ல, அது வயித்துலயே 2 மாசம் குழந்தை இருக்கா? என்னமா அது, மாப்பிள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு. ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே, இது குழந்தை இல்ல, முறுக்கு சீட உருண்டை. உன் யார் முதல்ல ரூம் குள்ள விட்டது? மாப்ள என்ன மாப்ள, ஏன் ரூம் ஒரு ரூம் பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். தப்பு தப்பு, உங்க ரூம் மாமா. குழந்தை குட்டி, போங்க போங்க. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சதில்ல. அப்பி போடுவேன், உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல. சரியான தின்னி குடும்பம் போடுவேன். தின்னு குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்கக்கூடாது. தீதி ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தயாரி சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி. மாப்பிள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையா, இந்த பொண்ணு தான் ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணன் ஒண்ணது இல்ல, மூக்குல விரல விட்டதும் இல்ல. அப்பா மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டலாம் பாரு. மாப்பிள, எங்க குடையோட வெளியே கிளம்பிட்டீங்க? டைப் இன்ஸ்டியூட்ல. என்ன டைப்பு? பேச்சே ஒரு டைப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அனாவசியமா மலையில நினையாதீங்க. என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா, அவ கூட பேசிட்டு இருங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வாங்க, அப்ப ரெண்டு பேரும் கார்ல பேசிட்டு போவோம். இப்ப இருக்க காரை விட குடதான் முக்கியம். காருக்கு வெளியே குடையை நீட்டிங்க, காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு போவோம். நீங்க வர வேணாம், தனியா. நான் வரல, என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க. எதுக்கு? ரெண்டு பேரும் ஒரே குடைக்குள்ள போனா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமேன்னுதான். மாமா நான் வரேன். அதானே, எங்க வராம போடுவோன்னு பாத்தேன். மழையில நினைக்கிறது ரொம்ப ஆசை. மழைன்னா எருமைக்கு பிடிக்கு, அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கு. எருமையும் என் பொண்ணு ஒண்ணு. அதான் பாரு, கயிறு கட்டி விட்டுருங்க. பிச்சை கேக்குறேன், போட்டுருமா? அரவிந்த்,
ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அங்க பார்ட்டி வெளிய வந்தாச்சு. சமயக்காரனுடைய வேலைக்காரியோட உனக்கு என்ன பேச்சு? டேய், ஓங்கி அப்பன்னா வாய் அந்த பக்கம் திரும்பிக்கி. பாரதேசி பையல. சமயக்காரன் வேலைக்காரன் இதெல்லாம் போட்டு போறானடா. யாரா அவன்? கிணத்துல தூர் வர மாதிரி இருக்கான். இவன் இவன் ஜாயிண்ட் சம்பத்துனே. ஜாயிண்ட்னா? ஜாயிண்ட்னா உடைஞ்சதெல்லாம் ஒட்ட வச்சிட்டு இருக்கேன். இவன் ஏற்கனவே உடைஞ்சிருக்கான். இவன் எங்க எடுத்து போய் ஒட்ட வச்சிராதே. அப்புறம் உடம்பு ஒரு இடத்துல கூட ஜாயிண்டே இருக்காது. யார் இவர் ரொம்ப டீசன்ட்டா பேசுறாரு? இன்னும் டீசன்ட்டா பேசுவேன். போடி. ஆ, ராமசாமி. டேய், யாரா இது? அம்மாவாசைக்கு சட்டப்பட்ட மாதிரி. அதான் என் மாமன். பக்கத்துல இருக்குது அவன் பொண்ணு. அததானே என் தலைய கட்டணும் பாக்குறாங்க. என்னடா பண்றது? கவலைப்படாத. எங்கிட்ட விடு. கைய காட்டு. அமுக்குறேன் பாரு. என்ன முன்னாடி கூட்டிட்டு போ. போ போ. மாமா இவன்ட்ட எல்லாம் விவரமா சொல்லிருக்கேன். கேட்டுக்கங்க. அய்யோ, இவங்கிட்ட இவன் பேச்சுக்கு பேச்சு தவுவானடா. அங்கே டேய், முறைய மாத்தாத, அப்பி போடுவேன். இல்ல சார், அவரு தான் சொல்ல வைக்கப்படுற விஷயங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாரு. ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணை இமீடியட்டா கூட்டிக்கிட்டு உங்களை சாந்தி தியேட்டர் வாசலுக்கு வர சொல்லிட்டா. ஏன் படம் பாக்கவா? இல்லைங்க, அங்க நிச்சயதார்த்த படம் சென்டிமெண்ட்லாம் நடக்குது. அங்கேயே வச்சு கல்யாணம் மட்டும் எல்லாம் பேசிக்கலான்ட்டாரு. ஓ, மாப்பிள்ள சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாரா? கிளம்பிக்கோ. நீங்களும் சினிமாக்கு வருவீங்களா? நிச்சயமா. சொந்த முடியா? உன் பேர் என்ன? நவலட்சுமி. ரொம்ப பெருசா இருக்கு, நவ்னு வச்சுக்கா. அனைவரும் இது ஜாயிண்ட் சம்பத்துக்கே ஓகே ஆயிடும் நான் நினைக்கிறேன். டேய் கண்ணாடி பையா, அங்க என்ன பண்ற? சும்மா கிளம்பிக்கடா. ஓகே. டேய் எறும்பு கண்ணுக்குட்டி, மேல வா. என்னடா அரேண்டே? இந்தா அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே? முதல்ல இதை கவனி. திருப்தியா? ஏண்டா நீ அடி வாங்குறதுக்கே நான் தான் காரணம் மாதிரி சொல்றியடா நீயே. என்ன ஒரு ஐடியாவது உருப்படியா பண்ணிருக்கா நீ? உருப்படியா ஒரு ஐடியாவது கொடுத்துருக்கடா நீ. அடுத்த தினம் எல்லாம் சொல்லு. அப்பாவி, இந்த உதவ வாங்கிருக்கா? இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா நீ? நீ வாங்காத உதவியா நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா, பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான். கூட இருந்து கழுத்து தடுக்கிறாரு. அட, அவன்லாம் ஒரு ஆளுன்னுட்டு. ஏன்டா உன் குடும்பத்துல எப்படா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிறக்குறாங்க? நான் மட்டும் நினைச்சா உன் மாமன் நம்ம பசங்களை விட்டு பார்ட் பார்ட்டா கழட்டி ஸ்டாம்ப் எல்லாமே பார்சல் பண்ணி வந்து தெரியுமா? ஜாயின் சம்பத்து சும்மாவா? அன்னைக்கு எப்படி அந்த ஆளையும் அவர் பொண்ணையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வாசல நிக்க வச்சு அசியப்படுத்திடல? ஜாயின் சம்பத் சூப்பர் ஆள்ரா. இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியாவோட தான் வந்திருக்கிறான். என்ன? இமீடியட்டா நேரா அந்த பொண்ணை போய் பாக்குறேன். எங்க? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு சொல்லு. மாப்பிள்ள, பாபா உங்களுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையா? ஒண்ணுலமா, ஸ்கூட்டர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். மாப்பிள்ள, என் பொண்ணு செஞ்ச புண்ணியம் தான் உங்க உயிரை காப்பாத்திருக்கு. நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. ஒரு பத்து நிமிஷம் எனக்கு தனியா வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரி. கண்ணாடி தம்பி, கொஞ்சம் கீழே வரீங்களா? நீங்க போயிட்டு வந்துருங்களேன். உங்ககிட்ட தானே வேலையே. அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்டுல சிரிச்சப்பே நினைச்சேன் எப்படியும் நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வரீங்களா? சொல்லிட்டு வந்துடுறேன். இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இன்னும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி போயிட்டு வேலை இருக்கேன். போலாமா? நான் இங்கே இருக்கேன். நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் குளவு உயிரா வந்தா கூட சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, சேர்த்துக்குங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும், ரத்த காயமா உள்காயமா? யார் அடிக்க போறீங்க? பொண்ணத்தாண்டா. என்ன அடிச்சுக்கணும்? உன் மாப்பிள்ள கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, மாப்பிள்ள கிட்ட சொன்னேன்னா உன்னை கொன்னே போடுவேன். இப்ப எது முக்கியம், உயிரா இல்ல அடி வாங்குறதா? என்ன அனாவசியமா அடிக்கிறீங்க? இல்லடா, உன்னை நான் அவசியமா தாண்டா அடிக்கிறேன். என்னை உன்ன நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டு உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன். சார் சார், வா விடுங்க சார், இந்த அடி அடிக்கிறீங்களே. யோ யோ யோ, யாரும் அந்த பக்கம் போவாதீங்க, ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிற? கேட்டா பல்லு உதிர்ற மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள்? நம்மள அடிப்பாரா? அந்த ஆளு நல்லவரியா? அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறானு அவன் அடிப்பான் நம்மள. என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமான்னு போயிடணும். இந்த டயலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது. டேய், இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தவன் தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வரமாட்டாங்கடா? கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க, நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க? நான் ஓரமா வச்சு உதப்பேன், ஓட விட்டு உதப்பேன், நடக்க விட்டு உதப்பேன். அதை கேட்க நீ யாருடா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமா இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கள. அரவிந்தே! என்னது இது? அரவிந்தே, அரவிந்தே, என்னடா பாக்குற நீ? இன்னைக்கு டிஸ்சார்ஜா? நான் அட்மிஷனு பாத்தியா? எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது.
சாயந்தரம் 6 மணிக்கு ஐயோ ஆறுன்னு கூட காட்ட விடாம பண்ணிட்டானே 6 மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி ரெண்டு நாளா நான் ஊர்ல இல்ல மாப்பிள்ளை எப்படி இருக்காரு காயமெல்லாம் ஆறி போச்சா எல்லாம் உள்காயந்தாங்க மெதுவா தான் ஆறும் ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கறாங்க அதுக்கு மாப்பிள்ளை சம்மதிச்சாரா உங்க மாப்பிள்ளைய விட்டு உங்க பொண்ணு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார் அதுக்காக தான் நான் அவளை அனுப்புனேன் ஐயோ இப்போ நான் அத பார்க்கணுமே கதவை தட்டிட்டு போங்க இல்லேன்னா பார்க்க கன்றாவியா இருக்கும் ஆஹா நான் கதவை தட்டவே மாட்டேன் நேரா தான் போய் பார்ப்பேன் இத பாக்கறதுக்கு தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ளை பாய்ப்போம் பாய்ப்போம் நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா பட்டியாவே இருப்பேன் சரி இன்னொன்னு அப்படியா ஆஹா ஆஹா பொண்ணு தேடிட்டாரோ மாப்பிள்ளை எதுக்கு மாப்பிள்ளை எதுக்கு அனாவசியமா எழுந்திருச்சிட்டு நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே அவருக்கு குளிர் ஜுரம் பா குளிர் ஜுரம் வந்து அப்புறம் எதுக்கு ஏசி போட்டிருக்க எனக்கு புழுங்குதே அடைச்சி நீ கம்முனு கிட உன்னை விட எனக்கு மாப்பிள்ள தான் முக்கியம் நீ என்ன பெரிய இவளா மாப்பிள்ள அது வந்து டேய் நீ ஏன் பிறான்ற அதுக்கு இல்ல மாப்பிள்ள டேய் உன்னை அடிச்சே கொடி விடுவேன் நீங்க எடுக்கணும் போகாதடா படிக்கட்டே இல்லடா எங்கடா அவன் ஜாயிண்ட் இல்லைங்க என்ன நுழைங்க இங்கதானே இருப்பான்னு சொன்னாங்க அப்படின்னா செத்து போயிட்டானா சினிமா போயிருக்காருங்க அத சொல்லி தொலைக்க வேண்டியதான நாய அந்த ஒரு பாருங்க ஏய் மவன அப்படியே இல்ல என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிடுவானா நீங்க உனக்கு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் எப்படி விட்டானா ஏய் என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணை நீ சினிமா கூட்டி போவேன் உங்களையும் கூட்டி போறேன்னு சொன்னேன் இவதான் வேணான்னு சொன்னா மாமா ஏய் இன்னொருக்கு வாயால மாமான்னு சொன்னேன் முன்னால இருக்கிறவன் வாய் பின்னால வந்துரும் அப்பா அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவையாடுவேன் ஆகு அப்புறம் என்ன விதவையாகிறது இப்பவே ஆகு இந்த சொறி நாயோட இருக்கிறத விட நீ விதவையாவே இருக்கலாம் டேய் என் பொண்ணை என்னடா செஞ்ச சொல்றா அத ஏன் வாயாலேயே எப்படி சொல்றதுன்னு ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க நீங்களே கேளுங்க டேய் அவங்க என்னடா கேக்குறது உன் முடிவு ஏன் கெடுதாண்டா சைஸ பாறா டேய் சைஸ பாறா என் பொணத்தை தாண்டி தான் நீங்க அவரை தொட முடியும் உன் பொணத்தை தாண்டி ஊர்ல இருக்கிற எல்லார் பொணத்தையும் தாண்டி கண்ணு வேணாம் கண்ணு இவனை நம்பாத இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா நல்ல கண்ணு முடிச்சிருக்கிற பையலா பார்த்து பட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன நான் கட்டி வைக்கிறேன் ஆனா இந்த சந்தையில பனியன் வாங்கி போட்டு சுத்துறானுங்களே ரோடு வாடா இவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நாங்க சொர்க்கத்துல தான் ஒண்ணா சேரணும் கையேடுறா அந்த கை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம பண்ணிடுவேன் சார் கொஞ்சம் தள்ளி நிக்கலாம் அப்படி வா நீங்களும் கூப்பிடுங்க நானும் கூப்பிடுறேன் அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம் அது என்ன நாய்க்குட்டியா கூப்பிட்டு வர்றதுக்கு டேய் இப்படியே நீ பேசிட்டு இருந்த கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொன்னுடு வண்டா மாமா தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1 2 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாப்போம் சொல்றேன்டா 1 2 3